தர்பூஸ் ரைத்தா பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ வந்து ஹாஃப் டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், கால் டீஸ்பூன் வந்து கடுகு போடுறேன், கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இப்போ பச்சை மிளகாய் கொஞ்சம் உண்டு, கொஞ்சம் பெருங்காயம். இப்போ இது வந்து பன்னீர் வந்து உதிர்த்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பன்னீரை போடுறேன். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதை இந்த பவுலில் சேர்த்துக்குவோம். இப்போ கெட்டி தயிர் வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்க்குறேன். ரைத்தாக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு, கொஞ்சம் சுகர், இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி சேர்க்குறேன். இப்போ தர்பூஸ் பழத்தை வந்து கொட்டையெல்லாம் இல்லாமல் துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன், இப்போ அதை வந்து சேர்க்குறேன். இப்போ வந்து தர்பூஸ் சீசன், நமக்கு நம்ம வந்து ஜூஸ் அது மாதிரிலாம் பண்ணி சாப்பிடுவோம். தயிர் பச்சடியும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இதில் பன்னீர் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து வேறு விதமான டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தர்பூஸ் தயிர் பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய் சாய்ராம். இன்னைக்கு வாட்டர் மெலன் ரைத்தா வந்து பண்ணேன். அது எப்படி செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். இப்போ தர்பூஸ் வந்து சீசன் இல்லையா, நிறையா வந்து நமக்கு கிடைக்கும். அதில் நம்ம வந்து விதவிதமாக ரெசிபீஸ் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோவை வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க பாருங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம்.